சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலம் கருவறைக்குள் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் கோடை காலத்திலும் காவேரி வறண்டிருக்கும் நேரத்திலும் இந்த நீர் கசிவு வற்றுவதில்லை திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் காடவர் கோன் ஆகியோரால் பாடல் பெற்றது புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது இந்த பகுதி ஒரு நாவல் மரத்தடியில் சிவலிங்கம் இல்லாமல் வெயில் மலையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரையும் பூவையும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை சுத்தம் கருதி அதை அழித்துவிட்டுச் செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தையும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவர்களின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் இது அகிலத்தை ஆளும் சக்தி படைத்த அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆட்சி செய்யும் தலம் உச்சிகால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஜம்பு எனும் முனிவர் சிவனை வேண்டி தவமிருந்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கி விட்டார் அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றார் நாவல் பழத்துக்கு ஜம்பு என்ற பெயர் உண்டு அதனால் ஜம்புகேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் சிவபெருமான் உக்கிர வடிவாக விளங்கிய அன்னை அகிலாண்டேஸ்வரியின் கோபத்தை தணிக்க அம்மனின் இரு காதுகளிலும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆதிசங்கரர் நாலாவது திருச்சிற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாகவும் திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோட் என்ற பண்டைய சோழ மன்னரால் முதன் முதலில் கோயில் செங்கற் கோயிலாக கட்டப்பட்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்த சோழனால் கோயிலாக அமைக்கப்பட்டது